ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் சீசன் 8 Day 40. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் அருண் அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த 5 ரிப்பனில் 2 ரிப்பனை பிடிக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீமுக்கு சாப்பிட்றதுக்கு சரியான சாப்பாடு இல்லை. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கஞ்சி தான், அரிசி கஞ்சி, அப்புறம் ஆளுக்கு ஒரு முட்டை ஆம்லெட், அந்த அளவுக்கு போயிட்டாங்க. அண்டு கேர்ள்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா டாஸ்க் சிம்பிள் டாஸ்க்லாம் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. பட் பாய்ஸை பார்த்து நீங்கள் ஸ்போர்ட்டிவாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, பட் கேர்ள்ஸ் நீங்கள் மட்டும் ஸ்போர்ட்டிவாக இருக்கீங்களா அப்படின்னு நீங்களே கேட்டுக்கோங்க. சவுந்தரை பார்த்தீங்கன்னா சாஞ்சனா பார்த்து, இனிமேல் நீ என்னை போடி வாடிலாம் சொல்லக்கூடாது, என்னை பார்த்து அக்கா தான் நீ சொல்லி கூப்பிடணும் அப்படின்ட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராணவ் அண்ட் வர்ஷினியா. டேய், ராணவ் வர்ஷினியெலாம் எங்கேயோ தாண்டி போயிட்டு இருக்காங்கடா, ராணவ் எல்லாரையும் முந்திட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் நானா இன்னும் நீங்கள் பழைய இதில் இருக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஜென்ஸ் டீமில் வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு சாப்பாடை பத்தி தான். முத்து தான் சொல்லிட்டு இருக்காரு சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடா இருக்கு அப்படின்னு. ஸோ இதை தாண்டறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. ஸோ இருக்கிற அரிசி பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு கஞ்சி மாதிரி கரைச்சி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு முட்டை ஆம்லெட் கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சாஞ்சனாக்கு எப்படியோ தெரிஞ்சுது. ஓகே, சாஞ்சனா என்ன பண்றாங்கன்னா நைட்ல கேர்ள்ஸ் டீம்ல இருந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்துட்டு போயிட்டு பாய்ஸ் டீமோட அந்த அரிசிக்குள்ள கொட்டிடுறாங்க. ஸோ அது காமிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா சாஞ்சனா வந்து, அது ரொம்ப க்யூட்டா இருக்கு, சாஞ்சனா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பாராட்டணும். ஏன்னா ரஞ்சித்துக்கு வந்து சப்பாத்தி கொடுக்கறது, பாய்ஸ் டீம்ல யாராவது சாப்பிடாம இருந்தாங்கன்னா சாப்பிட்றது, இந்த மாதிரி திட்டத்தனமா பண்ணாலும் நல்ல விஷயம் இல்லை. ஸோ இது க்யூட்டான விஷயம் தான். இதை வந்து பாத்தீங்கன்னா சாஞ்சனா அப்புறம் வந்து சொல்லிடுறாங்க கேர்ள்ஸ் டீம்ல, நான் இந்த மாதிரி 2 கப் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம்ல கொடுத்துட்டேன், ஸோ என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து க்யூட்டான விஷயம் தான், ஓகே பரவாயில்ல, நீங்கள் ரூல்ஸ் மீறிட்டுனாலும் இது நல்ல விஷயம் தான், பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டீம் மீட்டிங்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆனந்தி அவங்க வந்து என்ன சொல்றனா, அருண் வந்து கேப்டன்ஷிப் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு கேப்ல இருக்க ஒரு ரிப்பனை எடுத்துடுறாங்க. அவங்க மட்டும் இல்லை மாஞ்சரியும் ஒரு ரிப்பனை எடுத்து விட்டுடுறாங்க. ஸோ ஆனந்தி எதுக்கு எடுத்தாங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்கப்பா இவங்களுக்கு. என்ன டாஸ்க்னா, பாய்ஸு ஒன்றும் இல்லை, கேர்ள்ஸ் இனிமேந்து கிச்சனுக்குள்ளே வரணும்னா கையில் இடுப்பு வச்சு தான் வரணும், சமையல் பண்ணும்போது கையில் இடுப்பு வச்சு தான் சமையல் பண்ணணும்ன்றது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கில். ஸோ கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த மேல் ஈகோன்றாங்களே, இது வந்து விமன் ஈகோ சரிங்களா, உங்களுக்குள்ள வர ஈகோ, அது எப்படி இடுப்புல கையை வச்சு நிக்கிறது, அது பொசிஷன் ஒரு மாதிரி இருக்கு, நல்லாவே இல்லை அப்படின்னு நீங்க ஒரு மாதிரி நிக்கிறீங்க. நீங்க பாட்டு சாதாரணமா இடுப்புல ஒரு கை வச்சு நில்லுங்களேன், லேடிஸ் ஆல்மோஸ்ட் சமைக்கும் போது இடுப்புல ஒரு கை வச்சு நிப்பாங்க, அதுதான் அவங்க சொன்னது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யெல்லாம் ஓகே சொல்லிடுறாங்க, ஜாக்லினும் ஓகே சொல்றாங்க. பட் கேர்ள்ஸ் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி அவங்க சொல்றது சொல்லிட்டு, முக்கியமா ஆனந்த் வந்து முடியாது முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா இருக்காங்க. டிஸ்கஸ் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா பவித்ரா விட்டுட்டு, பவித்ரா வந்து ரூமில் கூப்பிடலையாமா, அவளை விட்டுட்டு எல்லாரும் அப்படியே ஹால்லேருந்து பெட்ரூம் போகும்போது பவித்ரா வந்து, என்னையே நீங்கள் கூப்பிடல, என்னை எல்லாம் மறந்துடுறீங்க, என்னெல்லாம் மறந்துடுறீங்க அப்படின்றாங்க. ஏ எல்லாரும் வாங்கிட்டு தானே சொன்னேன் அப்படின்றான் ஜாக்லின். பட் பவித்ரா உள்ளே போயிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வைக்கிறாங்க, ஒரு ஸ்டோரி கேம், ஸ்டோரி வந்துடும், ஸ்டோரியை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுக்கி வைக்கணும் சரிங்களா, 10 ஸ்டெப் இருக்கும், அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அடுக்கி வைக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சனாக்கும் அண்ட் சவுந்தர்யாக்கும் ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வருது. சாஞ்சனா வந்து எது பேசினாலும் இந்த டாஸ்க் பேசும்போது சாஞ்சனாவோட குரல் மட்டும் தனியாக இருக்குது, கீ 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 அப்படின்னு வருது. சவுந்தர்யாவும் ஜாக்லின் தான் சும்மாரா அப்படின்றாங்க. சவுந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் சண்டை வந்தது, சவுந்தர்யா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஜாக்லின் பொறுமையாக யாரும் பேசிட்டு இருக்காங்க, சாஞ்சனா எதுவும் சொல்கிறா அப்படின்னா சவுந்தர்யா அவ காதை வந்து பொத்திக்கிறாங்க. ஜாக்லினுக்கும் பிடிக்கல, ஏன் இது மாதிரி பண்ணுற, இது மாக் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு ரெண்டு பேருக்கும் சண்டை. அதுக்கப்புறம் சாஞ்சனாக்கும் சௌந்தர்யம் பார்த்தா, நீ வந்து என்ன மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற, நீ யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறான். இனிமேல் வந்து சாஞ்சனா நீ என்னை பேசும்போது என் கிட்ட அக்கா போட்டு தான் பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சாஞ்சனா சரி அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ரைன் சௌந்தர்யா கிட்ட பேசுகிறான், இவ்வளோ நாள் வந்ததுக்கு ரைன் இன்னைக்கு தான் நீ உருப்படியே ஒரு வேலையை பார்த்துருக்கேன். அவன் என்ன சொல்கிறான்னா, டாஸ்க் பண்ணும்போது என் கையை பிடிச்சி தர தரன்னு எடுத்துகிட்டு போனால என்னை கேட்காம, அது உனக்கு மரியாதையா இல்லையா, நீ வந்து மற்றவங்க மரியாதை இல்லாமல் மரியாதை சொல்கிறியே சௌந்தர்யா, என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வரைய நீ, அதுவும் மரியாதை இல்லையா, மற்றவங்க ஏதாவது பேசும்போது அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறியே அதுவும் இன்சல்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது, அதுவும் உனக்கு மரியாதை குறைவாக தெரியலையா அப்படின்னா அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதனால் நான் அப்படி ரியாக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு, இல்லை அது எல்லாமே தப்பு அப்படின்னு ரைன் சொல்கிறான். இப்போ தான் ரயனே வந்து பேச ஆரம்பிச்சிருக்கான், மற்றவங்க சௌந்தர்யா தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல சொல்லிட்டு இப்போ தான் அவன் பேச ஆரம்பிச்சிருக்கான். பிக் பாஸ் ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேமை அனௌன்ஸ் பண்ணுறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் த பாட்டில், பாட்டிலில் தண்ணி ரொப்பிடுவாங்க, அது தூக்கி போட்டோன்னா கரெக்டாக போயிட்டு லேண்ட் ஆகணும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 3 பேர் எடுத்துட்டாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தப்பாக போட்டுட்டா அங்கே இருக்கிற ஒரு ட்ரிங்க்கு சின்ன கிளாஸ் ட்ரிங்க் எடுத்து குடிக்கணும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கஷாயம் இருக்கும் இல்லைனா பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது
ஏதாவது ஒரு பாவக்கா ஜூஸா இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவா அண்ட் பவித்ராவால முடியல, அவங்களால ஒழுங்கா லேண்ட் பண்ண முடியல, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குச்சிருந்தாங்க. ஏற்கனவே பாய்ஸ் டீம்ல சாப்பாடு இல்லை சரிங்களா. இதுல ஒரு நல்ல ஜூஸ் குத்தா பரவாயில்ல, கஷாயத்தை வைக்கிறாங்க, ஏற்கனவே வெறும் வயித்துல இருக்காங்க பாய்ஸ் டீம். இதுல கஷாயத்தை வேற எதாவது குச்சிட்டு சிவாவால கடைசியிருக்கும் லேண்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா அவங்க வாந்தி எடுத்துட்டாங்க வெளியில போயிட்டு, எப்பா என்னால முடியலப்பான்னு. பிக் பாஸ் நீங்க ரெண்டு பேரும் ஆனது போதும், வேற யாரும் ஸ்வாப் பண்ணுங்க. முத்து வராரு, முத்து போட்டுடுறாரு, பாய்ஸ் டீம் வின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ நாமினேஷன் பாய்ஸ் டீம் கொடுத்துட்டு பாய்ஸ் போயிட்டு டிஸ்கஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ பாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நாமினேட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா தீபக் தான் நாமினேட் பண்றாங்க. தீபக் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் ஜோன்ல இருக்காரு, நல்லா விளையாடுறாரு, ஸோ அவரு சேஃப் ஜோனா இருந்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா சேஃப் ஜோன் போயிடுறாரு. அவருக்கு ஃப்ரீ நாமினேஷன் தீபக்கு கிடைச்சிருது. ஸோ வர வாரத்துல தீபக்கு நாமினேஷன் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு இந்த வீக்கு அப்படின்னு பாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதிசயமா விஷால் எடுக்கிறாங்க. விஷால் என்ன பண்ணாருன்னு தெரியல. ஸோ விஷால் தான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சூஸ் பண்ணிடுறாங்க. கேர்ள்ஸ்ல வந்து மாஞ்சரி, மாஞ்சரி ஓகே பரவாயில்ல, அவங்க ஏதோ வந்து நிறைய பேசியிருக்காங்க எல்லா இடத்துலயும் பார்த்தா அவங்க வந்து பேசியிருக்காங்க சரிங்களா. அதுவும் இல்லாமல் அவங்க கொடுத்துக்க அந்த டீச்சர் வேலையும் தமிழ் டீச்சர் வேலையும் நல்லா பண்ணியிருக்காங்க. தப்பாக இருந்தால் தப்புன்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா பேசிட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படி கொடுக்கறதுல எனக்கு வாய்ப்பு, ஓகே பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்ததில் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் விஷால் வந்து அவர் என்ன பண்ணார் தெரியல. அருண் பண்ணாததா, சத்யா பண்ணாததா சரிங்களா, ராணவ் பண்ணாததா, ஜெஃப்ரி இவங்க எல்லாம் விட்டுட்டு விஷால் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்துறாங்க. அதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. நெக்ஸ்ட் பாருங்க அதோட சூப்பர். ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வர்ஷினி அண்ட் ராணவ். இவங்க ரெண்டு பேர் தான் நல்லா பண்ணது சரிங்களா, மோசமாக பண்ணது சொல்ல முடியாது. அது ரொம்ப சூப்பராக பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. பட் வர்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா ஷி டிட் ஹர் பெஸ்ட், ராணவ் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணிட்டான் சரிங்களா. அடுத்த ரெண்டு மூணு வாரத்துக்கு அவனை கையில் பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு பண்ணிட்டான். வெளியில் என்ன நடக்குதுன்னு உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் தெரியாது, தெரியாமல் அவங்க வந்து எப்பவும் போல ராணவ் 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 நல்லா பண்ணல, ராணவ் தான் அவனுக்கு ஒன்றும் புரிதல் இல்லை அப்படி இப்படியே சொல்லி அவனை கார்னர் பண்ணிட்டாங்க. ஓகே ஸோ உங்களுக்கு வீக்கெண்ட் வரும்போது தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரைட், ராணவ் எவிக்ஷனில் இருக்க போகிறது கிடையாது, ஹீஸ் இன் சேஃப் ஜோன். உங்களுக்கே தெரியல, வர்ஷினியாக இருக்கலாம் இல்லைனா சாஞ்சனாவாக இருக்கலாம், பவித்ராவாக இருக்கலாம். அண்ட் பாய்ஸ் டீமில் சிவா கொஞ்சம் டல்லாக இருக்காரு, ஸோ சிவா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரைட், தீபக்கும் இல்லை தீபக் சேஃப் ஆகிட்டாரு, சிவா மேல தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. சிவா ஆர் சத்யா ரெண்டு பேர் யாராவது ஒருத்தருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பிக் பாஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் டீமுக்குள்ள ஒரு விஷயம் நம்ம என்கரேஜ் பண்ணி ஆகணும், பாராட்டி ஆகணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சாப்பாடு ஒன்று தனியாக வச்சிருப்பாங்க, அதான் குக் பண்ணிக்கணும். பட் யாருக்காவது சாப்பாடு இல்லைன்னா அது கொடுத்து வந்து இவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ பாய்ஸ் டீமில் சாப்பாடு ரொம்ப கம்மியாக இருக்குது தெரிஞ்ச கேர்ள்ஸ் வந்து பிக் பாஸ் கிட்ட போய் பேசுகிறாங்க, கேமராவில் சொல்கிறாங்க பாய்ஸ் டீமுக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, அவங்க சாப்பிடாம இருக்காங்க சொல்லிட்டு அவங்களுக்கே தினம் பேசுகிறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த ஷோ வந்து பாய்ஸ்க்கு க்ராசரிஸ் வந்தது, மளிகை சாமான் வந்தது, தக்காளி வெங்காயம் அதெல்லாம் வந்துடுது. ஓகே ஸோ இதான் நடந்தது. சில வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா தீபக் சேவ் ஆனது, ஓகே தீபக் சேவ் ஆனது, மாஞ்சரி பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு செலக்ட் பண்ணது. ஆல்ரைட், அண்ட் ராயன் ராயன் வந்து சௌந்தர்யா கிட்ட அந்த கேள்வி கேட்டது, நீ மற்றவங்கிட்ட மரியாதை எடுப்போகும் போது நீ மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டது, நல்லா இருந்தது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காத விஷயம் ராணவ ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சூஸ் பண்ணது. ஓகே இது எனக்கு பிடிக்கல, ட்ரை பண்ணி ப்ரோமோ 1 வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து டே 40 நடந்தது. என்னோட சேனல் ராஜா ஹரி வெங்கட், அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். டில் தென் பாய் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரி வெங்கட்.